இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் திரௌபதி முர்மு தொடர்ந்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வரும் நிலையில் குடியரசுத் தலைவராகிறார் திரௌபதி முர்மு. குடியரசுத் தலைவராகிறார் பாஜக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு. திரௌபதி முர்மு 577,777 வாக்குகளும் யஷ்வந்த் சின்ஹா 261,000 வாக்குகளும் பெற்றிருக்கின்றனர். இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தல் மூன்றாவது சுற்று முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. இதில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் குடியரசுத் தலைவராகிறார் பாஜக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு. 15வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் அதற்கான வாக்குகள் இன்று காலை 11 மணி முதல் எண்ணப்பட்டு வருகின்றன. தற்போது மூன்றாவது சுற்று முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில், அதாவது 50% அதிகமான வாக்குகளை பெற்றுள்ள திரௌபதி முர்மு நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க உள்ளார். திரௌபதி முர்மு 500,000 அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தல் மூன்றாவது சுற்று முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் ஜனநாயக கூட்டணி சார்பில் களம் கண்டுள்ள திரௌபதி முர்மு நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார். 500,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வருகிறார். 15வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்றது. ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் ஆளுநராக இருந்த திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்த முன்னாள் ஒன்றிய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிட்டனர். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் போடப்பட்ட வாக்குகள் அனைத்தும் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மூன்றாவது சுற்று முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. இதில் தேசிய ஜனநாயக சார்பில் போட்டியிட்ட திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் திரௌபதி முர்மு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நாட்டினுடைய 15வது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு பதவியேற்க இருக்கிறார். 577,777 வாக்குகள் பெற்றிருக்கிறார். எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் இருக்கக்கூடிய யஷ்வந்த் சின்ஹா 261,062 வாக்குகளை பெற்றிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.